எடப்பாடியோட பொலிட்டிக்கல் ஸ்மார்ட்னஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நாங்கள் இவர் யாரை நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்றதுலேருந்தே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வன்னியர் சமூகத்துக்கு ஏற்கனவே ஒரு எம்பியை கொடுத்துட்டாங்க. யார் வன்னியர் சமூகத்து எம்பின்னு கேட்டிங்கன்னா திரு அன்புமணி ராமதாஸ். நீங்கள் பிஎம்கேக்கு அது போச்சுன்னு சொன்னாலும் ஒரு எம்எல்ஏ கூட இல்லாமல் எம்பி ஆகிறாருன்னா அது அதிமுக கோட்டாவில் இருந்து தான் போயிருக்கு. அப்போ வன்னியர் சமூகத்துக்கு அடிக்குவேட் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துட்டாங்க. ஒன்று ரெண்டு, இந்த 10.5% இவங்க கொண்டு வந்ததுனால தான் அதிமுகவின் தோல்விக்கு அது ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. ஸோ வன்னியர் சமூகத்தில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ளே ஒரு கருத்து நிலவுது. இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருவேளை வேணுகோபாலையோ இல்லை பழைய சமூகத்தைச் சேர்ந்த வேறு யாரோ ஒருவரை நாமினேட் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், திருப்பி அதிமுக பரையர் சமூக மக்களிடம் அந்த வாக்குகளை பெறுவதற்கு இது உதவியாக இருக்கும். ஒரு எம்பி, ஒரு தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு எம்பி இது பண்ணாங்கன்னா நார்த் தமிழ்நாடு பூரா அவங்க தானே சைசபிள் நம்பர்ஸில் இருக்காங்க. ஸோ அந்த சமூக மக்களுக்கு திமுக பிஎம்கே பக்கம் சாயுது. அண்ட் இன்னொன்று, 2024 விசிகே அதிமுக அணிக்கு வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதெல்லாம் வி கேனாட் ரூல் அவுட் இல்லைங்களா. ஸோ அந்த கம்யூனிட்டிலேருந்து ஒருத்தரை ஒரு நாமினேட் பண்ணி கொடுத்தாருன்னா அவர் ஒரு பொலிட்டிக்கல் சவ்வி பர்சன் அப்படின்ட்டு நம்ம எடப்பாடியை கணக்கு போடலாம். டெல்லியிலேருந்து எடப்பாடிக்கு ப்ரெஷர் கொடுத்து எப்படியாவது மாநிலங்களவை உறுப்பினர் ஆகலாம் என்று துடித்தவர் யார் என்று கேட்டீர்கள் என்றால் அண்ணாமலை. ஓ, அண்ணாமலை தான் எம்பி ஆகணும்னு விரும்புறாரா? பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்க நீங்க நம்ம எப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஓ, அண்ணாமலை எம்பி ஆயிட்டார்னா அப்புறம் தமிழக பிஜேபியை யார் சார் தாங்குவா? தாங்குறதுக்கு தான் அவர் கூடவே வந்து அமர் பிரசாத் ரெட்டின்னு வெயிட்டான ஒரு ஆளை வச்சிருக்காரு, அவரால் தாங்க முடியும். அண்ணாமலை, ஓபிஎஸ், சசிகலா எல்லாரையும் தாண்டி தன் கிங்கா நிக்கிறதா எடப்பாடி பழனிசாமி தான். நாங்க ஹஸ் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப் ஆர் நாட், அவர் தன்னை நிரூபிச்சு காமிச்சிட்டாரா இல்லையா? திருவாரூர்ல ஒரு கூட்டம் நடத்தி இந்த தெருவுக்கு கருணாநிதி பேரை வைக்க கூடாதுன்னு சொன்னா மறுநாள் இவர் வாபஸ் வாங்குறாரு. எடப்பாடி வாபஸ் வாங்கிருப்பார்னு நினைக்கிறீங்க? கொடுங்க அப்படின்ட்டுருப்பார். அவருக்கு தெரியும் அவரும் அதே சமூகத்தை சேர்ந்தவர் தானே. அண்ணாமலை ஓவராக ஆடினார்னா கம்யூனிட்டியில் பேசி காலி பண்ணி விட்டுருவார். அண்ணாமலையெல்லாம் ஒரு பெருசாலாம் பார்க்க மாட்டார். ஒன்று, நாங்கள் டிரைவிடியன் பிரின்சிப்பிளில் உறுதியாக இருப்போன்ட்டு எடுங்க, இல்லைன்னா சில விஷயங்களும் தொடாது. பல்லக்கு மேட்டர் தொட்டது யார்? பிரியாணி மேட்டர் தொட்டது யார்? அண்டு இது அடுத்தது, இந்த பேர் வைக்கிறேன்னு அனௌன்ஸ் பண்ணது யார்? இவங்க தான். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா பண்ண உடனே நிற்க வேண்டாமாம். அதில் மாடுக்கு செட்டு கட்டுறது பதிலாக மனிதர்களை படிக்க வைக்கலாம் அல்லவா? திமுக அரசு செய்யலாமாம்மா? ஜெயலலிதா செய்யலல்ல, திமுக செய்யலாம். நினச்சி நினச்சி என்னால் இதை இன்னும் டைஜஸ்டிவ் பண்ண முடியும். நீங்கள் இப்போ எச்ராஜிட்ட போய் நீங்கள் ஒரு நேர்காணல் எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், ஸ்டாலின் ஆட்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நல்லா பண்ணிட்டு இருக்கார், கோசாலை கட்டுறார், இந்த மாதிரி நாங்கள்லாம் வந்து பீஃப் பிரியாணி போடாதேன்னு சொன்னால் ரத்து பண்ணுறார், ஆதீனத்தை பல்லக்கில் தூக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு கேட்டோம் சரின்னு சொல்லிட்டார், வேறு என்ன வேணும்? நடக்கிறது பிஜேபி ஆட்சி அப்படின்னு எச்ராஜா சொல்லுவார் பாருங்க. திமுக வந்து காங்கிரஸ்க்கு ஒரு எம்பி சீட் விட்டு கொடுத்துருக்காங்க. ப. சிதம்பரம் அவர்களுக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதை தொடர்ந்து இன்றைக்கி இந்த ரைடெல்லாம் கூட அவங்க வீட்டில் அடிச்சிருக்காங்க. இப்போ வந்து கார்த்தி சிதம்பரம் பி சிதம்பரத்தை டார்கெட் பண்ணுறதுக்கான காரணம், பி சிதம்பரம் கண்டினியூஸ் அண்ட் ஷார்ப் அட்டாக்ஸ் ஆன் தி எக்கனாமி. அவர் வந்தவங்க நிர்மலா சீதாராமன் ஏதாவது ஒன்று பேசி முடித்தவொடனே இவர் டேட்டாவோடு எடுத்து இவர் கேட்கும் கேள்விகளுக்கு இவர்களிடம் பதில். தமிழ்மின் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சார்ந்து பல்வேறு விஷயங்கள் பேசுறதுக்காக திரு சவுக்கு சங்கர் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு, பேசலாம். வணக்கம் சார். வணக்கமா. ராஜ்யசபா தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுருச்சு, கூடவே வந்து டிஎம்கே வந்து அவங்களுடைய கேண்டிடேட்ஸ்லாம் அறிவிச்சிட்டாங்க. ஸோ யார் அவங்கெல்லாம், எந்த அடிப்படையில் அவங்கெல்லாம் வந்து அறிவிச்சிருக்காங்க? கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து ரொம்ப ஒரு மூத்த நிர்வாகி, அந்த ஏர்லி 80s எங்கேயோ அவர் வந்து பஞ்சாயத்து சேர்மனாக என்னவோ இருந்தாருன்னு நினைக்கிறேன். பட் அவருக்கு ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்குறாங்க. கிரிராஜன் வழக்கறிஞர் அணியிலிருந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. வழக்கறிஞர் அணின்றதை விட வந்து அவர் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது. வழக்கறிஞர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு பிரிவினர் யாருக்காவது கொடுத்துருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட ஒரு கருத்தாக இருக்குது. ஏன்னா வழக்கறிஞர்கள்னு சொல்லிட்டு ஒரு திரு வில்சன் அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினர்களாக இருக்கிறார். வழக்கறிஞர் அணியைச் சேர்ந்த திரு என்ஆர் இளங்கோ அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறார். ஸோ அப்படி இருக்கும்போது மற்ற விங்கில் இருக்கிறவங்களாம் இப்போ என்ன வக்கீல் மட்டும்தான் எம்பி ஆகணுமான்ற இயல்பான கேள்வி எழும். கிரிராஜனை கூட ஒரு வகையில் வச்சுக்கலாம். இந்த கே என் ஆர் ராஜேஷ்லாம் பார்த்தீங்கன்னா என்றைக்கு அரசியலுக்கு வந்தார் யார் அவருன்றதே தெரியாது. நேராக கிச்சன் கேபினெட்டுக்கு போனார், அண்ணியை பார்த்தார், அண்ணி நாமக்கல் கோயில் பிரசாதம்னு கொடுத்தாரு. அன்னைக்கு உள்ள என்ட்ரியானவர் தான், யாராலையும் அவரை மாற்ற முடியறதில்ல. அன்று மாநிலங்களவையில் அவர் பதவியேற்ற பொழுது பேசியதெல்லாம் உங்களுக்கு நினைவிருக்கும்னு நினைக்கிறேன். அவை தலைவரே கண்டிக்கிட்டே இருந்தது. பாராட்டு, நீ என்ன வேணாலும் கத்திய, அவை குறிப்பில் இது அவை குறிப்பில் இது இடம்பெறாது அப்படின்ட்டு ஒரு குடியரசுத் துணைத் தலைவர் அவர்கள் கூறினார். ஸோ அந்த அடிப்படையில் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த முடிவுகளில் ஸ்டாலினை விட உதயநிதி மற்றும் அவரது குடும்பத்தினரின் கை ஓங்கி இருக்கிறது என்பதைத்தான் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. இது வந்து இந்த கல்யாண சுந்தரம் வேணால் ஸ்டாலினோட நாமினேஷனாக இருக்கலாம், அதர் டூ வந்து
கிச்சன் நாமினேஷன் என்று தான் நான் பார்க்கிறேன். திமுக அறிவிச்சிட்டாங்க அவங்களுடைய கேண்டிடேட்ஸ் எல்லாம், ஏடிஎம்கே வந்து ரொம்ப அமைதியாக இருக்கீங்க சார். அதிமுகவில் வந்து போட்டி அதிகமாக இருக்கும், உங்களுக்கு தெரியும். அதிமுக வந்து அவங்க நாங்கள் ஒன்றாக செயல்படுகிறோம் என்று கூறிக்கொண்டாலும் அது இரட்டை தலைமை அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அதிமுகவும் சரி திமுகவும் சரி காஸ்ட் ஈக்குவேஷன்ஸை வந்து பார்ப்பாங்க. நீங்கள் திமுகவில் கடந்த முறை வந்து அந்தியூர் செல்வராஜ் என்பவரை, அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவரை வந்து அங்கே அவர்கள் எம்பி ஆக்கியிருக்கிறார்கள். இவர் கவுண்டர், ஒரு திரு கே என் ஆர் ராஜேஷ் அவர்கள் கவுண்டர், அவர் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்னென்னா, எப்படியாவது எம்பி ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் எடப்பாடி பழனிசாமியை தான் போய் சந்தித்து ட்ரை பண்ணுறாங்களே தவிர ஓபிஎஸ்ஸை யாருமே போய் பார்க்கறது இல்லை. மருந்துக்கு கூட என்ன எப்படியாவது என்ன எம்பி ஆகிடுங்கன்னுட்டு போய் பார்க்கறது கூட கிடையாது. அவரோட நாமினியாக தமிழ் அந்த உசைன் ஒருத்தர் இருக்கார், அந்த தீர்மானம் போட்டார் சசிகலா உள்ளே சேர்க்கணும்னு சொல்லிட்டு, அவர் வந்து நாமினேட் பண்ணுறதா சொன்னாங்க. பட் ஐ திங்க் தட் இஸ் டவுட்ஃபுல். அண்டு யார் யாரெல்லாம் முயற்சி செய்வதாக இப்போதைக்கு தகவல் வந்திருக்கிறேன் என்றால், முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள், பொன்னையன் சீனியர் அவைத்தலைவராகலாம் இருந்தார் நினைக்கிறேன் அவர், பொன்னையன், கோகுலேந்திரா, அப்புறம் ராஜன் செல்லப்பா எம்பியோட மகன் திரு ராஜ் சத்யன், அப்புறம் அந்த 45 ஓட்டில் ஜெயிச்சார் ஒரு எம்எல்ஏ இன்பதுரை, அவர் முயற்சி பண்ணுறாரு. சி வி சண்முகம் முயற்சி செய்கிறார். இது போக முன்னாள் திருவள்ளூர் மக்களவை உறுப்பினர் திரு பி வேணுகோபாலும் முயற்சி செய்வதாக சொல்கிறார்கள். ஜெயக்குமார் மீனவர் கம்யூனிட்டி, இதெல்லாம் கம்யூனிட்டி அடிப்படையில் கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சிவி செம்மலையும் முயற்சி செய்கிறார், அதில் செம்மலையும் முயற்சி செய்கிறார். செம்மலை அவர்கள் வந்து, செம்மலையும் சிவி சண்முகமும் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வன்னியர் சமூகத்துக்கு ஏற்கனவே ஒரு எம்பியை கொடுத்துட்டாங்க. யார் வன்னியர் சமூகத்து எம்பின்னு கேட்டிங்கன்னா திரு அன்புமணி ராமதாஸ். நீங்கள் பிஎம்கேக்கு அது போச்சுன்னு சொன்னாலும் ஒரு எம்எல்ஏ கூட இல்லாமல் எம்பி ஆகிறாருன்னா அது அதிமுக கோட்டாவில் இருந்து தான் போயிருக்கு. அப்போ வன்னியர் சமூகத்துக்கு அடிக்குவேட் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துட்டாங்க. ஒன்று, ரெண்டு, இந்த 10.5% இவங்க கொண்டு வந்ததுனால தான் அதிமுகவின் தோல்விக்கு அது ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. ஸோ வன்னியர் சமூகத்தில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ளே ஒரு கருத்து நிலவுது. இதில் ஜெயக்குமார் தகுதியானவர் வழக்கறிஞர், ராஜ்யத்தினும் ஐடி விங்கை நடத்தி கொண்டிருக்கிறார், இன்பதுரையும் வழக்கறிஞர் தான். ஆனால் இன்பதுரை சசிகலாவால் தான் எம்எல்ஏவாக ஆனவர் அப்படின்றது நம்ம மறக்கக்கூடாது. பி வேணுகோபால் தலித் சமூகத்தை சேர்ந்தவர், அவர் அதிமுகவின் மருத்துவர் அணியில் இருந்தார். ஜெயலலிதா 3 அவருக்கு எம்பி சீட்டு வந்து அவருக்கு கொடுத்தாங்க. 2 வெற்றி பெற்றார், 1 அவர் தோல்வியடைந்தார் என்று நான் நினைக்கிறேன். எடப்பாடியோட பொலிட்டிக்கல் ஸ்மார்ட்னஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நாங்கள் இவர் யாரை நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்றதுலேருந்தே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன காரணம் என்று கேட்டீர்கள் என்றால், இன்றைக்கி வந்து திமுகவாலையும் சரி அதிமுகவாலையும் சரி இந்த பறையர் சமூகம் பெருமளவில் புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்ட்டு அந்த சமூக மக்கள் நினைக்கிறார்கள். பறையர் சமூக மக்கள் பெரிய எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் வந்து மறந்துடக்கூடாது. உங்களுக்கு இந்த 10.5% எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்ததுக்கான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வன்னிய வாக்குகளை தங்கள் பக்கம் இழுக்க வேண்டும் அப்படின்றதுக்கான அவர் அதை கொடுத்தார். அப்போது அவர் அந்த 10.5% கொடுத்ததன் மூலம் மொத்த பேரும் வேக வேகமாக திமுகவுக்கு ஓட்டு போட்டதோட ரீசன் என்ன அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் அவங்களுக்கு இது செஞ்சிங்கன்னா நாங்கள் எதிரணிக்கு போகணுன்ட்டு தான் பண்ணாங்க. அவராவது வெறும் சட்டம் போட்டார், இவங்க வந்து அதை ஜிஓவா போட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அந்த சோழியை முடிச்சு விட்டாங்க. அதனால் இப்போது அந்த மக்கள் திமுக மீதும், பறையர் சமூக மக்கள் திமுக மீதும் கோபமாக இருப்பார்கள். அண்டு தொடர்ந்து வந்து பாமகவுக்கு, பாமகவை வன்னியர் சமூக மக்களுக்கு ஏராளமான சலுகைகளை இந்த அரசு காட்டி கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதுலேயும் இந்த உச்சநீதிமன்றம் இந்த 10.5% தீர்ப்புலையும் நாங்கள் சீராய்வு மனுவெல்லாம் தாக்கல் செய்வோம் என்று திரு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட இப்போ சைசபிள் நம்பர்ஸில் இருக்கக்கூடிய அந்த பறையர் சமூக மக்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லை என்று அந்த சமூக மக்கள் நினைக்கிறார்கள். அது ஒரு கணிசமான ஓட் பேங்க்கு. ஜெயலலிதாவை இருந்திருந்தாங்கன்னா நிச்சயமாக வந்து ஷெட்யூல் காஸ்டில் பறையர் சமூகத்தை சேர்ந்த ஒருவரை ராஜ்யசபாவுக்கு அனுப்பியிருக்காருங்க. நான் தொடக்கத்திலே சொன்னேன், காஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. என்னென்னா அந்த கம்யூனிட்டி மக்கள் சரி நம்ம கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருத்தரை அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு அவர்கள் நினைக்கணும். இன்னொன்று, இப்போ வந்து இந்த பறையர் சமூகத்தோட வாக்குகளை வந்து விசிகே பக்கம் கணிசமாக இருந்தாலும் அவர்கள் திமுக அணியில் இருக்கிறாங்க. இந்த வாக்குகளை திரும்ப பெறுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு வாய்ப்பு. தலித் மக்கள் தொடக்க காலத்தில் எம்ஜிஆர் கட்சி தொடங்கியதுலேருந்தே அவங்களை கண்ணை மூட்டை ரெட்டையில் கொட்டுவாங்க. அதிமுகவோட வாக்கு வங்கியில் ஒரு கணி, அது ஒரு பெரிய முரண். முக்குளத்தோரும் அதிமுகவுக்கு வாக்களிப்பாங்க, தலித் சமூக மக்களும் அதிமுகவுக்கு வாக்களிப்பாங்க. அது ஒரு பெரிய செல்வாக்காக இருந்துச்சு. ஒவ்வொரு ஜெயலலிதாவும் அதை கடைசி வரைக்கும் என்ஷூர் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா
ஒரு அருந்ததிர் சமூகத்தைச் சேர்ந்த திரு தனபால் அவர்களைத்தான் சபாநாயகராக்கினார். இரண்டாவது முறையும் திரு தனபால் அவர்களை சபாநாயகராக்கினார். உங்களது உங்கள் நினைவு இருக்கும், அவருக்கு இந்த ஈக்குவேஷன் தெரியும். இன்னொன்று, அவர் இந்த காஸ்ட் பார்ஷியாலிட்டிலாம் உங்கள் ஜெயலலிதா அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. இதை வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக ஜெயலலிதா நினைப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ அதாவது என்னென்னா, ஒரு ஒரு அவைலபிள் கம்யூனிட்டியாக, ஒரு வாக்கு வங்கிகளை வெல்லக்கூடிய கம்யூனிட்டியாக தலித் சமூகம் இருந்து வருகிறது. வேணுகோபால், டாக்டர் வேணுகோபால் அவர்களும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்பது உண்மைதான். இப்போ வேணுகோபாலுக்கு இவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருவேளை வேணுகோபாலையோ இல்லை பரைய சமூகத்தைச் சேர்ந்த வேறு யாரோ ஒருவரை நாமினேட் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், திருப்பி அதிமுக பரைய சமூக மக்களிடம் அந்த வாக்குகளை பெறுவதற்கு இது உதவியாக இருக்கும். ஒரு எம்பி, ஒரு தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு எம்பி இது பண்ணாங்கன்னா நார்த் தமிழ்நாடு பூரா அவங்க தானே சைசபிள் நம்பர்ஸில் இருக்காங்க. ஸோ அந்த சமூக மக்களுக்கு திமுக பிஎம்கே பக்கம் சாயுது. அண்ட் இன்னொன்று, 2024 விசிகே அதிமுக அணிக்கு வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதெல்லாம் வி கேனாட் ரூல் அவுட் இல்லைங்களா? ஸோ அந்த கம்யூனிட்டிலேருந்து ஒருத்தரை ஒரு நாமினேட் பண்ணி கொடுத்தாருன்னா அவர் ஒரு பொலிட்டிக்கல் சவ்வி பர்சன் அப்படின்ட்டு நம்ம எடப்பாடியை கணக்கு போடலாம். உங்களுக்கு அரசியல்ன்றது இந்த மாதிரி கணக்குகள் தானே, தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்தியா முழுக்க வந்து சாதி கணக்குகளை நீங்கள் போட்டு தான் ஆகணும். இதுதான் சரியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து செம்மலைக்கு கொடுக்குறாரு இல்லை சி விஷன்முத்து கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வன்னியர்ஸு. அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா ஏற்கனவே பரைய சமூக மக்கள் உங்கள் மீது கோபமாக இருக்காங்க, இன்னும்போ அந்த பக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ ஏற்கனவே திமுக மேலே அதிருப்தியாக இருக்கக்கூடிய அந்த சமூகத்தை அதிமுக பக்கம் மீண்டும் எடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பு. என்ன பண்ணுறது அவருன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் கடுமையான போட்டி நிலவுகிறது. நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி இதில் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான விஷயமா நான் பார்க்கறது, கட்சியோட ஒருங்கிணைப்பாளர்னு பேருக்கு சொல்லிட்டாலும் எல்லாருக்கும் தெரியுது இவரால் சீட்டு நமக்கு வாங்கியே தர முடியாதுன்னு தெரியுது. அதனால் யாரும் அவர் வீட்டுக்கு மருந்து கூட போகிறதில்ல சார். ஆனால் ரெண்டு பேருக்கும் தானே சார் அந்த சைனிங் அத்தாரிட்டி இருக்குது? கேட்குறது ரொம்ப நியாயமான கேள்விம்மா. அவர் ஒருங்கிணைப்பாளர், ரெண்டு பேர் தான் சைன் பண்ணணும்னு கேட்குறீங்க. உலகத்தில் எவனாவது சொந்த தம்பியை நீக்கிறது, கட்சியிலேருந்து நீக்கிறது கழித்து போடுவானா? அவர் தம்பி பண்ணது ஓபிஎஸ்கே பிடிக்கலையோ? ஓபிஎஸ்கே அது பிடிக்காம தான் அவர் தம்பியை நீக்கினது. எதுக்கு நினைவிருக்கு அவங்களுக்கு? சசிகலா போய் பார்த்தாரு. சசிகலாவை கட்சியில் சேர்க்கணும்னு தீர்மானம் போட்டது எந்த இடத்துல, எந்த இடத்துல சொல்லுங்கள்? அவங்க வீட்டில். அப்புறம் அவருக்கு அது பிடிக்கலன்னு சொன்னீங்க. அவருக்கு பிடிக்காம தான் அவரோட பண்ண வீட்டில் மீட்டிங் போட சொல்லி அனுமதி கொடுத்தாரா? எல்லாம் காரணமே இல்லை. வீட்டில் மீட்டிங் போட்டது ஒருத்தன், மீட்டிங் போட்டது தேனி பகுதி செயலாளர் இந்த ஒரு தமிழ் மகன் ஹுசைனா ராஜா ஹுசைனா யாரோ ஒருத்தர், அவர் தான் மீட்டிங் போட்டது. அவர் மேல் நடவடிக்கை எடுக்கல. எடப்பாடி பழனிசாமி யாரையாவது நீக்கணும்னு சொல்லும்போது ஓபிஎஸ் யாரை காட்டி விடுறாரு? இந்த இவனை நீக்க தம்பியை தானே காமிச்சு கொடுக்குறாரு. ஓகேங்களா? அப்போது கட்சியில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? சொந்த தம்பியை கூட காப்பாற்றுறதுக்கு துப்பு இல்லை, இருந்தாலும் எங்கே சீட்டு வாங்கி கொடுப்பார்னு இயல்பாக நினைப்பார்கள். ஸோ த பால் இஸ் இன் எடப்பாடி ஸ்கோர்ட். அவர் அதை எப்படி ப்ளே பண்ணுறாரு, இது நிச்சயமாக நான் சொல்கிற மாதிரி இது ஒரு செஸ் கேம். எப்படி நீங்கள் இதை கம்யூனில் அதை ப்ளே பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து. இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், பிஜேபி தரப்பிலிருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது, எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுங்கன்ட்டு. ஏற்கனவே இவங்க கணக்கில் தான் ஜி கே வாசன் எம்பியானார், உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது அன்புமணி இவங்க கணக்கில் தான் எம்பியானார். ஜெயலலிதா இருந்ததுலாம் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த முறையும் அவர்கள் அழுத்தம் கொடுத்துருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி உறுதியாக முடியாது என்று மறுத்துவிட்டார். அந்த மாதிரி வந்து டெல்லியிலேருந்து எடப்பாடிக்கு ப்ரெஷர் கொடுத்து எப்படியாவது மாநிலங்களவை உறுப்பினர் ஆகலாம் என்று துடித்தவர் யார் என்று கேட்டீர்கள் என்றால் அண்ணாமலை. இப்போ அண்ணாமலை தான் எம்பி ஆகணும்னு விரும்புகிறாரா? பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்க நீங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க? அண்ணாமலைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆம்பிஷன் உண்டு. சாத்தியமா இல்லையான்றது வேறு விஷயம். அண்ணாமலை தன்னை மனதில் ஒரு பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல்னு நினைச்சிட்டு. அண்ணாமலை எம்பி ஆயிட்டார்னா அப்புறம் தமிழக பிஜேபியை யார் சார் தாங்குவா? தாங்கிறதுக்கு தான் அவர் கூடவே வந்து அமர் பிரசாத் ரெட்டின்னு வெயிட்டான ஒரு ஆளை வச்சிருக்காரு, அவரால் தாங்க முடியும். எம்பி ஆனால் தமிழக பிஜேபியோட பிரசிடெண்ட்டாக தொடரக்கூடாதுன்னு என்ன கட்டாயம் இருக்குது? அதனால் அது ஒன்றும் அவருக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும் தெரியல. ஹி ட்ரைடு. இன்னொன்று, இன்கேஸ் இஃப் ஹி பிகம்ஸ் மினிஸ்டர்னா தென் இட் வில் பி டிஃபிகல்ட். ஓகேவா? எம்பியாக கண்டினியூ பண்ணுறது தெர் இஸ் நோ டிஃபிகல்ட். பட் அண்ணாமலைக்கு அதை தாண்டி அமைச்சராக வேண்டும் என்ற எண்ணம் உண்டு. அண்ணாமலை, ஓபிஎஸ், சசிகலா எல்லாரையும் தாண்டி தன் கிங்காக நிற்கிறதா எடப்பாடி பழனிசாமி தானாங்க சார்? ஹி ஹஸ் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப் ஆர் நாட். அவர் தன்னை நிரூபித்து காமிச்சிட்டாரா இல்லையா? ஸ்டாலின் 50 வருஷமாக கலைஞரோடு உடனே இருந்து கூடவே இருந்து அரசியல் கற்றுக்கொண்டவர் இல்லைங்களா? கலைஞரை விட ஒரு சிறந்த அரசியல் ஆசானை நீங்கள் எங்கும் பார்க்க முடியாது இல்லைங்களா? எடப்பாடி கம்பேர் பண்ணும்போது புளியாவரம் பண்ணிருந்தவர் தானே அவர். என்ன அரசியல் அம்மா இருக்கு அவருக்கு? 2017 எடப்பாடி பழனிசாமி பதவியேற்ற போது உள்ளபடியே நான் 1 மாதம் இந்த ஆட்சி தாங்காதுன்னு நினச்சேன். எல்லாரும் அதை சொன்னாங்களா இல்லையா? ஸ்டாலின் அவர்களே இது எத்தனை நாள் இந்த ஆட்சின்னு பார்ப்போம். டிடிவி சொன்னார், திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் எத்தனை நாளைக்கு இந்த ஆட்சி ஓடுதுன்னு பார்ப்போம். 5 வருஷம் எந்த சிக்கலும் இல்லாமல் கவர்மெண்ட் நடந்துச்சா இல்லையா? ஹேண்டில் இன் எம்பி எலெக்ஷன்,
இன்னொன்று, 10 வருஷம் கழித்து ஜெயலலிதா போன்ற லீடர் இல்லாமல் 66 சீட்டு அவர் ஜெயிப்பார் நீங்கள் நம்புனீங்க? இன்னொன்று, திமுகவும் கஷ்டப்பட்டு தானே ஜெயித்தாங்க, 96 மாதிரி இப்படியும் அலையெல்லாம் ஒன்றும் அடிக்கலையே. அப்போ நிச்சயமாக ஹீ ஸ்மார்ட்டர் தென் அதர் பீப்புள், தெர்ஸ் நோ டவுட். இன்னொன்று, அதிமுக மாதிரி இவங்களெல்லாம் வச்சு மேய்க்கிறது அவ்வளோ எளிது நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஏமா, நீங்கள் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க, கட்சிக்குள்ளே அவர் சிஎம்மாக இருக்கார், கட்சிக்குள்ளேயே வந்து சிஎம் கேண்டிடேட்டு வேறு சிஎம் கேண்டிடேட்டுன்ட்டு இன்னொருத்தர் போஸ்ட் ஓட்டுறாங்க, தகராறு பண்ணுறாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நீங்கள் பாருங்கள், தர்மயுத்தம் உங்களுக்கு நினைவு இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். தர்மயுத்தம் நடத்திய போது 11 MLAக்கள் திரு ஓபிஎஸ் அவர்களோடு போனார்கள். கேபி முனுசாமிலாம் தர்ம ஓபிஎஸ் கூட தான் இருந்தார், உங்களுக்கு நினைவு இருக்கும். இன்றைக்கி யாராவது ஒருத்தர் அந்த அன்னைக்கு தர்மயுத்தத்தில் ஓபிஎஸோடு இருந்தவர்கள் ஒருவர் அங்கே இருக்கிறார்கள் அவரோடு, நெவர் அண்டர் எஸ்டிமேட். ஹி மே சேஞ்ச் தி அலையன்ஸ் அரித்மெட்டிக் பிஃபோர் 2024 ஆல்சோ, ஹீஸ் கேப்பபிள். அண்ணாமலைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் வந்து ஒரு பனிப்போர் உள்ளுக்குள்ளே நடந்துகிட்டே இருக்குதாங்க சார். எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் பார்க்குறதுக்கு தான் இப்படி வந்து பட்டிக்காட்டம் மாதிரி ஒன்றும் தெரியாதெல்லாம் நினச்சிருப்பார். அண்ணாமலையெல்லாம் பைசாவுக்கு மதிக்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமி, நான் 100% சொல்கிறேன், நான் வந்து மிகைப்படுத்தி சொல்ல, பைசாவுக்கு மதிக்க மாட்டார். அண்ணாமலை யாருன்றது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும், ஸ்டாலினுக்கு தான் தெரியல. நீங்கள் இப்போ சொன்னீங்க ஏதோ பனி போறு கிணி போறுன்ட்டு ஏதோ சொன்னீங்க. ஒரு திருவாரூரில் ஒரு கூட்டம் நடத்தி இந்த தெருவுக்கு கருணாநிதி பேரை வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் மறுநாள் இவர் வாபஸ் வாங்குறாரு. எடப்பாடி வாபஸ் வாங்கியிருப்பார்னு நினைக்கிறீங்க? விடுங்க அப்படின்ட்டு இருப்பார். அவருக்கு தெரியும், அவரும் அதே சமூகத்தை சேர்ந்தவர் தானே. அண்ணாமலை ஓவராக ஆடினார்னா கம்யூனிட்டியில் பேசி காலி பண்ணி விட்ருவார். அண்ணாமலைலாம் ஒரு பெருசாலாம் பார்க்க மாட்டாருமா. அண்ணாமலை இன்னைக்கு கொஞ்சம் சவுண்டு கண்டு கொடுத்தாருன்னு வச்சுக்கலாம், தம்பி நீங்கள் இருங்க நான் டெல்லியில் பேசிக்கிறேன்னு அங்கே ஆள பிடிச்சிடுவார். அவர் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இன்றைக்கி தமிழகத்தை தமிழகத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்எஸ்எஸ் தலைவர் ஒருவரோடு எடப்பாடி நெருக்கமாக இருக்கிறார். அவரோட டெல்லி கான்டாக்ட் அப்படிப்பட்டது. வெளியில் பார்க்குறது உங்களுக்கு தெரியும், ஓபிஎஸ் தாங்க நெருக்கமாக இருக்கார், இவங்க தாங்க நெருக்கமாக இருக்கார் அப்படிலாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. எடப்பாடி ஹாஸ் அ வெரி குட் கான்டாக்ட் வித் ஆர்எஸ்எஸ். நீங்கள் அவரை தயவு செய்து குறைச்சி மதிப்பிடாதீங்க. அதான் சொல்கிறேன் இல்லை, ஆர்எஸ்எஸ் கூட நெருக்கமான ஒரு ஆர்எஸ்எஸில் ஒரு டாப் லெவல் லீடர் கூட நீங்கள் நெருக்கமாக தொடர்பில் இருக்கும்போது அண்ணாமலைலாம் பைசா மதிப்பார்னு நினைக்கிறீங்க? ஸோ அண்ணாமலை யாருன்றதுலாம் அவருக்கு தெரியும். ஒருவேளை அவரோட கான்டாக்ட் இந்த மாதிரி இந்த மாதிரி தம்பி எம்பி சிட்டி கேட்குதுன்னு சொன்னால் கம்மன் இருக்கு சொல்லுங்கள், நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லி முடிச்சு விட்ருவார். அதில் ஒன்று விஷயம், இந்த நேம் வைக்கிற விஷயமா இருக்கட்டும், பல்லக்கு தூக்குற விஷயமா இருக்கட்டும், இது மாதிரி எல்லா விஷயத்துலையுமே அப்போ திமுக வந்து சரண்டர் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்களா? நான் வந்து எனக்கு எல்லாம் தெரியும், அவங்க வந்து ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தி பணிஞ்சு போகிறாங்கன்றதுலாம் நான் சொல்ல வரல. நான் இதை ஒரு அவுட்சைடராக ஒரு வெளியிலிருந்து அரசியலை பார்க்கக்கூடியவனா நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? பிரியாணி ஃபெஸ்டிவலை கேன்சல் பண்ணுறீங்க, பல்லக்கு தூக்குறதுக்கு சார் பல்ட்டி அடிக்கிறீங்க, மழை தான் காரணம், அதனால தான் ஒதுக்கி வச்சோம் ஒத்தி வச்சோம். இன்றைக்கி மழை இல்லையா வேலூரில்? நடத்தலாம்ல. இன்னொன்று, அது ஒரு ஆபாசமான காரணமாக தெரில, பயந்துக்கிட்டு நீங்கள் வேறு ரத்து பண்ணிவிட்டு மழையை காரணமாக சொல்கிறீங்க. வானின்படிலாம் வெயில் கோச்சுக்கிட்டு இருக்குது, கனமழையாம், வெறும் மழை இல்லை கனமழை மே மாதத்தில். நீங்கள் அக்டோபர் நவம்பரில் சொல்லியிருந்தாங்க கூட இது ஒரு லாஜிக் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி போகலாம். திமுக வேலை தான் ஆட்சி அதிகாரம் இருக்குது, அப்படி இருந்தும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் நடக்குது? அதாவது பேர் வைக்கிறதுல ஒரு சிக்கல் வருது, அதையும் நிறுத்திடுறாங்க. பல்லக்கு தூக்குறதுல வந்து சிக்கல் வருது, அதை அனுமதிக்கிறாங்க. ஸோ இதை மாதிரி ஏன் நடக்குது? மடியில் கணம் இருந்தால் வழியில் பயம் வரும். இவர்கள் மடியில் ஏராளமான கணம் இருக்கிறது, அந்த கணம் இருப்பதால் இவர்கள் அஞ்சித்தான் தீர வேண்டும். மடியில் கணம் இல்லாதவன் கையை வீசிட்டு போவான். ஸோ இன்னும் 4 வருஷம் இருக்குது, 1 இயர் தான் இப்போ முடிஞ்சிருக்கு. ஸோ மீதி 4 வருஷம் எப்படி சார் இருக்க போகுது? 2006 திமுக ஆட்சியில் நிறைய அவப்பெயரை சம்பாதித்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். 2009க்கு பிறகு தான், அதுவும் குறிப்பாக 2009 மக்களவைத் தேர்தல் நடந்துச்சு இல்லை, அதில் 24 சீட்டு ஜெயிச்சார்னு நினைக்கிறேன் கலைஞர் திமுக அண்ட் அலையன்ஸ். அப்போ திமுக 0 கணித்தார்கள், ஏன்னா ஈழப்போர், காங்கிரஸ் திமுக ஈழ துரோகிகள் என்ன. ஸோ 0-40 வந்தம்மா அப்படின்னு நினச்சாங்க. ஜெயலலிதாவே வந்து ஈழம் கார்டு அப்போ ப்ளே பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? நாங்கள் உதவி செய்வோம் நாங்கள். அண்ட் அப்போ வந்து எலெக்ஷன் ப்ராமிஸில் வந்து ஜெயலலிதா வச்ச ஒரு ப்ராமிஸ், மீனவர்களை பாதுகாக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு தனியாக கடற்படை உருவாக்குன்னுலாம் அடிச்சு விட்டாங்க. அந்த தேர்தலில் தான் அதிபர் பேசியது உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஜெயலலிதா ஆல்சோ பிளேட் த கார்டு. பட்டு கலைஞர் அது அவர் அது அவரோட அந்த பொலிட்டிக்கல் ஷார்ப்னஸ்க்கு வந்து அது ஒரு உதாரணம். அவருக்கு தெரியுது என்ன தான், அவரும் வந்து இந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 hours உண்ணாவிரதம் இருந்தார். ஒரு அடிமை
இன்னொரு அடிமையிடம் கெஞ்சத்தான் முடியும் அப்படின்னாரு. என்னடா மோபல்ட்டி அடித்தார், என்னங்க போர் நின்றுச்சுன்றீங்க, என்னங்க சுட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன ஒன்று மழை விட்டும் தூவானம் விடவில்லை அப்படின்ட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். இன்ஸ்பைட் ஆஃப் தட் ஹி ஒன் 24 சீட்ஸ் இல்லைங்களா. அதுக்கு அப்புறம் தான் அந்த ஆட்சி அவ்வளோ மோசமாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு தறிக்கட்ட மாடு எப்படி ஓடுமோ அது மாதிரி அந்த ஆட்சி போச்சு. ஆனால் முதல் வருஷத்துலேயே உங்களுக்கு எவ்வளவு சர்ச்சைகள்னு தெரியுது. அட் த சேம் டைம் இன்றைக்கி ஸ்டாலின் கடும் நெருக்கடியான ஒரு சூழலில் இருக்கிறான்றதை நம்ம வி ஹவ் டு கிவ் தட் கிரெடிட் டு ஹிம். உங்களுக்கு கலைஞர் இந்த மாதிரியான இல்லை, இன்றைக்கி மாதிரி இந்த பிஜேபி ஒரு நச்சு சக்தியாக இவ்வளவு தொல்லை கொடுக்கும் சக்தியாக அன்று இல்லை. இந்த மாதிரி அன்னைக்கு இருந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் அரித்து செல்லரிக்கப்படவில்லை ஓகேங்களா. அன்றைக்கி அந்த அளவுக்கு மோசம் இல்லை, இந்த டிஃபிகல்ட்டி இருக்குது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி நீங்கள் இவர்கள் தவறு செய்கிறார்களா இல்லையா? ஒன்று, நாங்கள் டிராவிடியன் பிரின்சிபிளில் உறுதியாக இருப்போம்ட்டு எடுங்க, இல்லைன்னா சில விஷயங்களை தொடாதீங்க. பல்லக்கு மேட்டர் தொட்டது யார்? பிரியாணி மேட்டர் தொட்டது யார்? இவங்க தான். அண்டு இது அடுத்தது இந்த பேர் வைக்கிறேன்னு அனௌன்ஸ் பண்ணது யார்? இவங்க தான். ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு பண்ணிட்டீங்கன்னா பண்ண உடனே நிற்க வேண்டாமா? அதில் என்ன கவர்மெண்ட்டு நீங்கள்? நீங்கள் மைனாரிட்டி அரசு நடத்தலை, நீங்கள் நினைவு வச்சுங்க. 2006 கலைஞர் தொண்ணூத்தாறு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு 5 வருஷம் அந்த உருட்டு உருட்டிட்டு இருந்தார். ஃபுல் மெஜாரிட்டி இருக்குது உங்களுக்கு. இன்னொன்று, உங்கள் கூட இருக்கிற முன்னாடி இப்போ அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள்லாம் விலைக்கு தனியாக இன்றைக்கி போயிட்டுறாங்களான்ற அந்த அச்சம் சிக்கல் இருக்கும். இன்றைக்கி கூட்டணி கட்சிகள் வேலைக்கு போய் அதிமுகலாம் ஜாயின் பண்ண முடியாது, அதை போய்ட்டு பிஜேபி இருக்குது. இவ்வளவு பலம் இருக்கும்போது உங்களுக்கு உறுதியாக நிற்கிறதுல என்ன பிரச்சனை? அதான் பொதுவாக பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பாஜக வரணுன்ற அவசியம் இல்லை, அவங்களுடைய சித்தாந்தம் ஆல்ரெடி உள்ளே வந்துருச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தான் வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட அது சரியாக இல்லையா? எங்கம்மா வந்து 25 ஏக்கரில் மாட்டுக்கு கோசலை கட்டுறாங்க. நான் 2-3 நேரக்கானால அதை பதிவு பண்ணினால அதை இன்னும் டைஜஸ்டே பண்ண முடியல. திராவிட திமுக கட்சி பசுவுக்கு கோசாலை கட்டுதா அப்படின்றது என்னால் நம்பவே முடியல. கோயில் மாடுகள் அவங்களை பாதுகாக்க, கோயில் மாடு கோயிலில் இருக்கணும், ரோட்டுக்கு இருக்கிறது கோயில் மாடு எங்கே இருக்கணும்? எங்கே இருக்கணும்? கோயிலில் தான் இருக்கணும். கோயிலில் கண்ணுக்குட்டி போடுது, கோயிலில் வளங்க, அதுக்கு பேரே கோயில் மாடு தானே. நீங்கள் எதுக்கு கட்டுறீங்க? மக்கள் வரிப்பணத்தில் எதுக்கு கட்ட வேணும்? உங்களுக்கு இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பாக கல்லூரிகள்லாம் நடத்துகிறாங்க, உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த காசை வச்சு கல்லூரி நடத்த முடியாதா? மாடுக்கு செட்டு கட்டுறது பதிலாக மனிதர்களை படிக்க வைக்கலாம் அல்லவா? திமுக அரசு செய்யலாமா? மாதா ஜெயலலிதா செய்யலல்ல, திமுக செய்யலாமா? நினச்சி நினச்சி என்னால் இதை இன்னும் டைஜஸ்டே பண்ண முடியல. உங்களுக்கு இந்த பசுவை தெய்வமாக வணங்குவது யார்? பார்ப்பனர்கள். தமிழர்கள் அத்தனை பேருமே பசுவை வணங்குவார்கள், மாடுகளை வணங்குவார்கள். பொங்கல் என்று உடவுக்கும் எங்களுடைய தொழிலுக்கும் உழவுக்கும் நன்றி சொல்லக்கூடிய மாடுகளுக்கென்றே பொங்கல் வைத்து கொண்டாடுவார்கள். அதை கொஞ்சுவாங்க, பொங்கல் ஊட்டி விடுவாங்க. இது அன்பு செலுத்துறது. அதோட கோமியத்தை அருந்துறது யாரு? அவங்க தான். இப்போ நான் மற்ற எல்லா சமூகமும் பொங்கலுக்கு வந்து நம்ம இதை இது பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். அந்த மற்ற சமூகங்கள் வந்து மாட்டுக்கறிக்கு எதிர்ப்புலாம் தெரிவித்தது இல்லை. மாட்டுக்கறி யாரும் சாப்பிடக்கூடாது தமிழ்நாட்டில்னு சொன்னது இல்லை. ஆனால் அந்த மாட்டுக்கறியை யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது யாரு? அப்போது எத்தனை பர்சன்ட் இருக்காங்க அவங்க? மொத்தம் ஒரு 3-4 வச்சுக்கோமே. அவங்க அதில் வந்து நான் இந்த 3% 2-3 நேரங்களில் சொன்னோன்னு நிறைய பேர் எங்கிட்ட நாங்கள் 4% இருக்கோன்றாங்க. 4%னு வச்சுக்குவோம், அதில் 2.25% அமெரிக்காவில் இருக்காங்க ஆச்சுங்களா. சரி, ஒரு 2% அமெரிக்காவுக்கான வச்சுக்கலாம், மீதி 2% இங்கே இருக்காங்க. இந்த 2% இன்னும் 150 வருஷம் ஆனாலும் திமுகக்கு ஒரு நாளும் வாக்களிக்க போவதில்லை. அது ஓப்பனாக வேற சொல்லிட்டாங்க, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி. இன்றைக்கி அதையெல்லாம் வந்து எச் ராஜா அவர்கள் வாபஸ் வாங்கிக்கொள்வார். என்ன சொல்லுவார்னா, என்னங்க அன்றைக்கி வந்து ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ்னு கருணாநிதி சொல்லுவேன். நம்மவாவன், நம்ம என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அத்தனையும் பண்ணுறான். நீங்கள் இப்போ எச்ராஜாட்ட போய் நீங்கள் ஒரு நேர்காணல் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஸ்டாலின் ஆட்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நல்லா பண்ணிட்டு இருக்கார், கோசாலை கட்டுறார், இந்த மாதிரி நாங்கள்லாம் வந்து பீஃப் பிரியாணி போடாதேன்னு சொன்னால் ரத்து பண்ணுறார், இந்து மரபுப்படி ஆதீனத்தை பல்லக்கில் தூக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு கேட்டோம், சரின்னு சொல்லிட்டார். வேறு என்ன வேணும்? நடக்கிறது பிஜேபி ஆட்சி அப்படின்னு எச்ராஜா சொல்லுவார் பாருங்க. திமுக வந்து காங்கிரஸ்க்கு ஒரு எம்பி சீட் விட்டு கொடுத்துருக்காங்க. பா சிதம்பரம் அவர்களுக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதை தொடர்ந்து இன்றைக்கி இந்த ரைடெல்லாம் கூட அவங்க வீட்டில் அடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் ஏதாவது
கனெக்ஷன் இருக்காங்க சார்? இல்லை, இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க முடியாது. சிதம்பரம் அவர்கள் இது உங்கள் டார்கெட் கார்த்தி சிதம்பரம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த சொன்னதில் போயிடலாம். நீங்கள் சொன்ன மாதிரி பி சிதம்பரம் இஸ் தி ஃப்ரண்ட் ரன்னர் ஃபார் திஸ் ராஜ்யசபா சீட், ரைட். இப்போ ரெண்டு நாட்களுக்கு முன்னால் தானே சிந்தன் சிவிர் முடிந்தது. அந்த சிந்தன் சிவிரில் எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானங்கள் என்ன? ஒரே குடும்பத்தில் ரெண்டு பேருக்கு பதவி கொடுக்கக்கூடாது. சிந்தன் சிவிர் இப்போ தான் முடிஞ்சு ரெண்டு நாள் தான் கூட நான் இல்லைங்களா வந்துட்டு அதோட தீர்மானங்கள் நாங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோன்னு போட்டாங்க. எனக்கு அந்த டிக்ளரேஷன்லாம் பார்க்கும்போது காங்கிரஸ் இஸ் சீரியஸ் இன் பிஸ்னஸ் அப்படின்ட்டு எனக்கு தெரியுது. அதாவது சோனியாவோட ஸ்பீச்சும் சரி, ராகுலோட ஸ்பீச்சும் சரி, தே மீன் பிஸ்னஸ். ஓகே, அதாவது எல்லாம் சொல்லிட்டாங்க, ஆமாம், வி ஹவ் கம் அவே ஃப்ரம் தி பீப்புள், மக்களிடமிருந்து நாங்கள் விலகி விட்டோம் என்பது உண்மை. அதை ஒத்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் உடம்புல என்ன வியாதின்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் வைத்தியம் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனைன்றதை புரிஞ்சுக்கணும். அந்த ரியலைசேஷனுக்கு வந்துருச்சு. இதனால் தான் 50% ஆஃப் தி போஸ்ட் யங்ஸ்டர்ஸ் பிலோ 50, அதில் விமனுக்கு ரெப்ரஸன்டேஷன், தலித்ஸ், ஆதிவாசிஸ், இது சொல்லிட்டாங்களா? அண்ட் மீண்டும் மீண்டும் பதவி கொடுக்கறத வந்து மீண்டும் மீண்டும் ஒரு ஆள் வந்து ஒரு டென்யூருக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அண்டு ஃபேமிலியிலேருந்து ஒரே ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபேமிலியிலேருந்து இன்னொருத்தர் கொடுக்கறதுனா எக்ஸப்ஷனலாக இருக்கணும். இன்னொன்று அவங்க 5 ஆண்டுகளுக்கு மேல் கட்சியில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஓகே. இது வந்து இந்த 5 ஆண்டுகளுக்கு மேல் கட்சியில் இருக்கணுன்றது சிதம்பரம் அவர்களுக்கும் கார்த்தி சிதம்பரம் அவர்களுக்கும் பொருந்தும் என்பதில் தெர் இஸ் நோ டவுட்டு. அதே நேரத்தில் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு தான் பதவின்னு எடுத்துட்டு பையன் எம்பியாக இருக்காரு, அப்பாவுக்கு திருப்பி நீங்கள் எம்பி கொடுத்தீங்கன்னா சிரிக்க மாட்டாங்களா? ஏன்பா இவங்க 2 நாள் சிந்தன் சிவில் கிந்தன் சிவின்னு சொல்லிட்டு தமாஷ் பண்ணிட்டு முந்திரி பகோடா சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்கப்பா, இது இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு நீங்கள் இந்த எடுக்கும் முனைப்புகளின் மீதே நம்பிக்கை குறையும் இல்லைங்களா? பார்த்துட்டு சொல்லி 2 நாள் கூட அவ்வளோ என்னப்பா இவங்க அப்பா நாமினேட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. இது ஒரு போர்ஷன். இன்னொரு போர்ஷன், சிதம்பரத்தை டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னீங்க. இந்த வழக்கு விவரங்கள் இப்போது தான் வரத்தொடங்கி இருக்குது. அதனால் அந்த வழக்கு பொய் வழக்குன்றலாம் நான் எடுத்த எடுப்பில் குற்றம் சாட்ட விரும்பவில்லை. ஆனால் பிஜேபி வந்து அது மாதிரி நேர்மையாக சரியான வழியில் தான் வழக்குகள் பதிவு செய்வார்கள்ன்ற உத்தரவாதத்தெல்லாம் கொடுக்க முடியாது. அவர்களோட ட்ராக் ரெக்கார்டெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து கார்த்தி சிதம்பரம் அண்ட் பி சிதம்பரத்தை டார்கெட் பண்ணுறதுக்கான காரணம் பி சிதம்பரம்ஸ் கண்டினியூஸ் அண்ட் ஷார்ப் அட்டாக்ஸ் ஆன் தி எக்கனாமிக் ஃபீல்ட். அவர் வந்து அவங்க நிர்மலா சீதாராமன் ஏதாவது ஒன்று பேசி முடித்தவுடனே இவர் டேட்டாவோடு எடுத்து இவர் கேட்கும் கேள்விகளுக்கு இவர்களிடம் பதில் இல்லை. அவர் தரவுகளோடு ஹீஸ் அ ஷார்ப் பிரெயின் ஆன் எக்கானமி அண்ட் ஷார்ப் லீகல் பிரெயின் ஆல்சோ. அண்ட் இப்போ வந்து இந்த எக்கனாமிக் ரிவைவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிந்தன் சிவில் எடுத்த அந்த தீர்மானங்கள்லாம் ஹி டிட் தி டிராஃப்ட் இல்லைங்களா? அவர் ஹீஸ் ஒன் ஆஃப் தி பிரில்லியன்ட் எக்கனாமிஸ்ட். அவர் தான் சொல்கிறாரு எங்கள் பிரிவில் எப்படி இருந்துச்சு, இது என்னென்ன தவறுகள் செஞ்சாங்கன்றதெல்லாம் வந்து அவர் சொல்கிறாரு. ஹீஸ் கான்ஸ்டன்ட்லி அவர் வந்து ஒரு உடம்பில் தைத்த முள்ளாக உறுத்தி கொண்டே இருக்கிறார் பிஜேபியை. அதனால் இவருக்கு திருப்பி தொல்லை கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக அவர்கள் இந்த முடிவு எடுத்திருக்கலாம். ஏன் வந்து இது வந்து இது ஒரு உண்மையான வழக்கு தான் என்று வந்து நம்ம எடுத்த எடுப்பில் அப்படிப்பட்ட முடிவுக்கு எனக்கு வர்றதுக்கு தயக்கமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 2010 2014 வரைக்கும் இந்த ஊழல் நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க. 2010 இந்த ஊழல் நடக்குதுனா 22 வருஷம் ஆகலையா? நீங்கள் ஆட்சிக்கு வந்து 8 வருஷம் ஆகுதா இல்லையா? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளோ நாளா? நீங்கள் தான் மோடிஜி வந்து யார் ஊழல் செஞ்சாலும் பொறுத்துக்க மாட்டார், ஏன் இந்த மோடிஜி 8 வருஷமாக பொறுத்துட்டு இருந்தார்? இந்த கேள்வி எடுத்தானே செய்யுது. அதனால் இந்த பழிவாங்கும் நடவடிக்கையாக தான் இப்போதைக்கு பார்க்க வேண்டியது. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார்.